இலங்கையில் மின்னல் வேகத்தில் பரவும் ஒமிக்ரோன். கோழியிறைச்சி முட்டை விலைகளில் திடீரென ஏற்பட்ட மாற்றம். எரிபொருள் கையிருப்பு முடிந்தது, இலங்கை மின்சார சபை அறிவிப்பு. மிகவும் மோசமடையும் பொருளாதாரம், மீண்டும் அளவுக்கு அதிகமாக பணத்தை அச்சிட்டது இலங்கை. ஒமிக்ரோன் பரவல், தொற்றாளர்களால் நிரம்பி வழியும் IDH வைத்தியசாலை. சீமெந்த நிர்ணய விலைக்கு அதிகமாக விற்பவர்கள் மீது நடவடிக்கை. நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிட்ட அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சுவாச மற்றும் குழந்தை நல மருத்துவர்கள் நிறுவனத்தின் செயலாளர் விசேட வைத்தியர் சென்னடி செல்வா தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதுடன் நீண்ட விடுமுறை மற்றும் அதிக பயணங்களை மேற்கொள்வதன் காரணமாகவே இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் ஒமிக்ரோன் திரிவு வேகமாக பரவி வருவதாகவும், நாளாந்தம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த வைரஸ் திரிப்பினால் பாதிக்கப்பட்டு அதிகளவானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு வளமிக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதே இந்த நிலைக்கு முக்கிய காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தொடருமானால் ஒமிக்ரோன் வைரஸால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக நாட்டில் அதிகளவில் பரவும் வைரஸ் திரிவாக ஒமிக்ரோன் மாற்றமடையக்கூடும் எனவும் விசேட வைத்திய நிபுணர் சென்னடி செல்வா மேலும் தெரிவித்துள்ளார். அண்மைய காலங்களில் சந்தையில் அதிகரித்திருந்த கோழி இறைச்சி மற்றும் முட்டை என்பவற்றின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. 27 ரூபாய் வரையில் அதிகரித்திருந்த முட்டை விலை தற்போது 21 ரூபாய் வரையில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக கால்நடை வளங்கள் பண்ணை மேம்பாட்டு பால் மற்றும் முட்டை சார்ந்த கைத்தொழில்கள் ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் தெரிவித்துள்ளார். மின்சாரம் தொடர்பான பிரச்சினை கால்நடை பராமரிப்பிற்கு தாக்கம் செலுத்துவதாக கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நிலைமைகளில் மின்பிறப்பாக்கியை பயன்படுத்தி குறித்த செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதே நேரம் இலங்கையில் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க தீர்வை வரியின்றி விலங்குணவை இறக்குமதி செய்ய நிதியமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளார். இதற்கமைய தீர்வை வரியற்ற விலங்குணவுகள் கொண்டுவரப்பட்டு பண்ணைகளுக்கு அவை வழங்கப்பட்டுள்ளன. எனவே உற்பத்தியாளர்கள் இறைச்சி மற்றும் முட்டை என்பவற்றின் விலைகளை தாமாகவே குறைத்துள்ளனர் என ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான டீசல் மற்றும் எரிபொருள் கையிருப்பு இன்று மாத்திரமே இருப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. கலனி தீச அனல் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட டீசல் இன்றுடன் காலாவதியாகும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் என்ரூட் நவமுனி தெரிவித்துள்ளார். சபுகஸ்கந்த மற்றும் கொழும்பு துறைமுகத்திற்கு மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்களில் இன்றைய தினம் மாத்திரமே எரிபொருள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இலங்கை பெற்றுளிய கூட்டுத்தாபனத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி இன்று டீசல் மற்றும் எரிபொருள் கிடைக்காவிட்டால் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மின்வெட்டுக்கான அவசியம் கிடையாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்வெட்டு தொடர்பில் இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட ஜோசனையை மீண்டும் 27ஆம் தேதி பரிசீலிக்கப் போவதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எதிர்வரும் 3 நாட்களுக்கு மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் கைவசம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கை மத்திய வங்கி மேலும் 26 பில்லியன் ரூபாயை அச்சிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மத்திய வங்கி இந்த வருடத்தில் மொத்தமாக 146 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்களை அச்சிட்டுள்ளது. இதற்கு முன்னர் கடந்த 18 மற்றும் 20ஆம் தேதிகளில் மத்திய வங்கி நாணயத்தாள்களை அச்சிட்டது. இலங்கையில் ஒமிக்ரோன் பரவலால் தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலையில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஹசிந்த அத்தநாய்க்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அவர்களுக்கான ஆக்ஸிஜன் தேவையும் அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு சீமெந்தை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை அடையாளம் காண நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடளாவிய ரீதியில் சோதனை நடத்துகின்றது. இதன்படி கொழும்பு, கள்ளுத்துறை, கம்பகா, கண்டி, குருநாகல், ரத்னபுரி, பதுலை, மொனராகலை, அனுராதபுரம், காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் 56 சீமெந்து விற்பனை நிலையங்கள் பரிசோதிக்கப்பட்டன. சீமெந்துகளை விற்பனை செய்ய மறுத்தல், இருப்பில் இருக்கும் போது தட்டுப்பாடு ஏற்படுத்துதல், பல்வேறு நிபந்தனைகளின் கீழ் விற்பனை செய்தல் மற்றும் உதிரி பாகங்களை சேமித்து வைத்தல் என்பன நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் குற்றங்களாக கருதப்படுகின்றன. அதன்படி சட்டத்தை மீறும் விற்பனையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் மின்னல் வேகத்தில் பரவும் ஒமிக்ரோன், கோழி இறைச்சி முட்டை விலைகளில் திடீரென ஏற்பட்ட மாற்றம், எரிபொருள் கையிருப்பு முடிந்தது, இலங்கை மின்சார சபை அறிவிப்பு, மிகவும் மோசமடையும் பொருளாதாரம், மீண்டும் அளவுக்கு அதிகமாக பணத்தை அச்சிட்டது இலங்கை, ஒமிக்ரோன் பரவல் தொற்றாளர்களால் நிரப்பி வழியும் IDH வைத்தியசாலை, சீமெந்து நிர்ணய விலைக்கு அதிகமாக விற்பவர்கள் மீது நடவடிக்கை.